இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரை ஒலி. இயேசுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டின் பொதுக்காலம் 10வது வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் உலகிற்கு ஒளி கொடுப்பவர்களாக உலகிற்கு உப்பாக இருக்கின்றீர்கள் என்று மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இதனுடைய தன்மை என்ன என்பதை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு மிக தெளிவாக நாம் காண்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு அமைவது இறைவாக்கினை எலியா தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார். தன்னுடைய பயணத்தின் போது அவருக்கு பசியாய் இருக்கின்றது. அப்போது ஒரு கைமனை நாடி எனக்கு உண்மை ஏதாவது கூடும் என்று கேட்கின்றார். அவளோ, என்னிடம் கையளவு மாவும் சிறிது எண்ணெயுமே என்னிடம் இருக்கின்றது, என்னிடம் அதிகமாக எதுவும் இல்லையே என்று தன்னுடைய ஏழ்மையை பற்றி மிக அழகாக இறைவாக்கினை எலியாவிடம் எடுத்துரைக்கின்றாள். ஆனால் இறைவாக்கினர் அதை எனக்கு கொடும் என்று கேட்கின்றார். இதை உண்டபின் அந்த பெண்மணியிடம் மாவானது அதிகமாக காணப்படுகின்றது, எண்ணெயானது அதிகமாக காணப்படுகின்றது. ஆம், கிறிஸ்தேசுக்கு பெரியமானவர்களே, நாம் எந்த அளவிற்கு நம்மையே நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோமோ, எந்த அளவிற்கு நாம் மனம் தளராமல் ஏற்றத்தாழ்வுகள் பாராமல் கொடுக்கின்றோமோ, அப்பொழுது நாம் இன்னும் அதிகமாக நிறைவாய் பெறுவோம் என்பதை பற்றி தான் இந்த முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த நிறைவு உள்ளவர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கும்போது இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பது என்னவென்றால், நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். நாம் அனைவரும் உப்பாக இருக்கின்றோம். உப்பானது உணவுடன் சேர்க்கும் போது ருசியை கொடுக்கின்றது. அந்த ருசியை கொடுப்பதன் மூலமாக மகிழ்ச்சியை நாம் பெறுகின்றோம். நமது உடலுக்கும் ஒரு புத்துணர்வானது ஏற்படுகின்றது. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எப்பொழுது ஒருவர் நம்மீது நம்பிக்கை கொண்டு நம்முடன் பழகுகிறார்களோ, அப்பொழுது அவர்களும் மகிழ்ச்சியையும் வாழ்வையும் பெறுகின்றார்கள். ஒளியானது எவ்வாறு மக்களுக்கு வழியை காட்டுகின்றதோ, இந்த வழியில்தான் நாம் செல்ல வேண்டும், தயக்கத்தை எப்போதும் உருவாக்கி கொடுக்காது, அதுபோல நாமும் ஒளியாக மற்றவர்களுக்கு இருக்கும்போது மற்றவர்கள் நம்மை கண்டு தயக்கமடைய மாட்டார்கள், நம்மை நோக்கி வருவார்கள், நாமும் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதைத்தான் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீங்கள் வாழ்வு பெற்றவர்கள், ஆகவே வாழ்வு கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். எவ்வாறு முதல் வாசகத்தை நாம் பார்த்தது போல அந்த பெண்மணியானவள் எலியாவுக்கு உணவு படைத்தாளோ, அதுபோல நாமும் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களிடம் பகிரும்போது உப்பாகவும் ஒளியாகவும் இருப்போம். இதை ஆசிரியர் பெறுவோம். ஆமீன்.